காதல் கை கூடவில்லையா, கணவன் மனைவிக்குள் தொடர் சண்டையா, அலுவலகத்தில் முன்னேற முடியவில்லையா, வியாபாரத்தில் தடையா, சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறார் மலையாள ஜோதிடர் எஸ் மாலிக். தொடர்புக்கு 6374-34667-9884371-29. அஸ்ரத் கூறியம்மா, மலையாள ஜோதிட நிலையம், காவாங்கரை, சென்னை. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. ஒரு பெண்மையை பெண்மையாக பார்க்கறது இல்லை, அவங்க வந்து ஒரு ஒரு விலை மகளாக தான் பார்க்குறாங்க. அது பண்ணாதான் நமக்கு சாப்பாடுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்தாச்சு. ஆனால் நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. நமக்கு தேவை பொருளாதாரம், நம்ம குடும்பம் நடத்தணும், நம்ம குழந்தை காப்பாற்றணும், மூணு வேளை சாப்பாடு, நல்ல துணி, இது இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன சம்பளம் வந்துடும்? ஃபர் டே வந்து 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், அது வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டாக தான் பார்க்குறாங்க. ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது இவங்க வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. அவரும் வந்து டைரக்டர் தான். 7 மாதம் ஆச்சு ஹஸ்பண்ட் இறந்து. இப்போ தோல் செய்யறதுக்கு கூட யார் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நம்ம யார்கிட்டையாவது போயிட்டு நம்ம ஃபீலிங் உண்மையாக சொன்னால் கூட அவங்க நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்களான்ட்டு ஒரு பயமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அனாத ரேஞ்சுக்கு வந்துட்டோம். வாழறதா சாகிறதான்னு தெரியல. உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டாட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயரக்ஸ். இது உங்கள் டாட் ஸ்பாட்லைட். ஓகே, நம்ம டாட் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி யாரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இவங்க ஃபேஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். அப்படி இன்ன வரைக்குமே தன்னோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு பேர் பிடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் பிரேமா பிரியா அவர்களை தான் வெல்கம் பண்ண போகிறோம். வெல்கம் மேம். வெல்கம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கே. வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. எப்போ இந்த சினிமா பயணம் உள்ள சினிமாக்குள்ள எப்போ வந்தீங்க? சினிமாக்கு வந்து 2006 வந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து தொட்டி ஜெயா. ஆமா, வில்லி கேரக்டர் கதாபாத்திரம். ஆமா ஆமா, அது மறக்கவே முடியாது. ரொம்ப விளையாட்டுத்தனமா தான் நடிக்க வந்தேன். சீரியஸாலாம் நடிக்க வரல, பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஆனா இப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். அது பண்ணாதான் வேற அப்படி அப்படி அது பண்ணாதான் நமக்கு சாப்பாடுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்தாச்சு. இல்லை, 2006 தொட்டி ஜெயா பயங்கர ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது இப்போ நடிச்சாதான் சாப்பாடுனா புரியலே, எந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், இப்போது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் என்ன தரப்போகிறாங்க? லேக்ஸ் கணக்காக தருவாங்க. ஒரு நாள் ஒரு படத்தில் வந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வேலை இருக்கும், அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன சம்பளம் வந்துடும்? ஃபர் டே வந்து 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், அது வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு படம் இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு படம் பண்ணும்போது எப்படி அது அதை வச்சு குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ எப்படி காப்பாற்றிட்டு இருக்கீங்க? இப்போ அப்பயே அப்படின்னா இப்போ எப்படி காப்பாற்றிட்டுருக்கீங்க? இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. அவரும் வந்து டைரக்டர் தான். 7 மாதம் ஆச்சு ஹஸ்பண்ட் இறந்து. அதுலேருந்து தான் இப்போது எங்களுக்கு ரொம்ப பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. அவர் சுகரு, அதில் இறந்துட்டாங்க, கால் எடுத்து இறந்துட்டாங்க. ஆனால் அவரும் வந்து இதே கலைத்துறை தான். என்னன்னா சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. அவரும் ஒரு டைரக்டரு, நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. இப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு டைரக்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது இருக்கட்டும், யாருமே வந்து எப்படி இறந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்யூச்சர் பிளான் என்ன, யாருமே எதுவுமே கேட்கல. நானும் என் குழந்தையும் தனியாக அனாதையாக இருக்கும். ஏன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கும் வந்து யாருமே கிடையாது. கூட பிறந்தவங்களும் இல்லை, ஒரே ஒரு அக்கா தான். அவங்களும் இப்போ தான் கொரோனாவில் இறந்துட்டாங்க. அப்புறம் அக்கா வீட்டுக்கார் மாமா அவரும் இறந்துட்டாங்க. அக்கா இறந்த சோகத்திலே அப்பா 10 நாள்ல அப்பாவும் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அனாத ரேஞ்சுக்கு வந்துட்டோம் நாங்கள். சொல்லும் போதே கண் அப்படியே கலங்குது. இல்லைக்கா, ஷூட்டிங் இப்போ வந்து நீ எத்தனை நாள் போயிருங்க? இப்போ எல்லாம் ஒரு படம் ரெண்டு படம் அடிக்கும் போதே கார் பங்களா வீடு அப்படி இப்படின்னு செட்டில் ஆயிருக்காங்க. ஹஸ்பண்ட் டைரக்டரு, நீங்களும் நடிச்சிங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி? இல்லை, நாங்களும் எல்லாமே இருந்துச்சு. நான் நல்லா தான் சம்பாதிச்சேன், ஹஸ்பண்டும் நல்லா தான் சம்பாதிச்சாங்க. சொந்த படம் எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அவர் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தென் மாவட்டம் சொல்லிட்டு ஒரு படம், அது பண்ணும்போது தான் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு.
இப்போ வந்து என்னன்னா ரொம்ப 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 கஷ்டத்துல இருக்கும். முதல்ல வந்து நீங்க நம்ம சினிமா வேணாம், நம்ம வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூட பிளான் இருந்துச்சு. ஆனால் நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. நமக்கு தேவை பொருளாதாரம், நம்ம குடும்பம் நடத்தணும், நம்ம குழந்தை காப்பாற்றணும், மூணு வேளை சாப்பாடு, நல்ல துணி, இது இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிதான் நாங்கள் வேலைக்கு போகிறோம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்மளை வந்து பொண்ணாக தான் பார்க்கணும் இல்லையா. இவங்க வந்து கஷ்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பொண்ணாக தான் பார்க்கணும். ஆனால் அவங்க அப்படி பார்க்கறது இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இவங்க வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களே முடிவு பண்ணிவிட்டு அவங்களே எல்லாமே பண்ணும்போது நம்ம சினிமா விட்டுட்டு வெளியே போகவும் முடியல. ஏன்னா சினிமா ஒரு சொல்லுவாங்கள, யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்தந்த இடத்துல இருந்தால் தான் மரியாதை, அந்த இடத்துல இல்லைன்னா நமக்கு மரியாதை இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கோம்னா கலைத்துறையில் இருந்தால் தான் அவங்களுக்கு நம்மளோட வழிகள் தெரியும், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது தெரியும். இப்போ நம்ம கலையை விட்டுட்டு நம்ம வெளியே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து ஒரு சினிமாட்டிங்காக தான் பார்க்குறாங்க. ஒரு பெண்மையாக பெண்மையாக பார்க்குறது இல்லை, அவங்க வந்து ஒரு ஒரு விலை மகளாக தான் பார்க்குறாங்க. இவங்க சினிமாலாம் சினிமானாலே இப்படித்தான் அப்படின்றதுனால வெளியே எல்லாம் நினச்சிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லல்ல. ஹஸ்பண்ட் இருக்கும் போதே அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான். ஹஸ்பண்ட் இருக்கும் போது எனக்கு ஒரு கவலையும் எனக்கு தெரியல. அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அப்படியேதான் போவோம். ஏன்னா எனக்கு தோல் சாயறதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. இப்போ தோல் சாயறதுக்கு கூட யாரும் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நம்ம யார்கிட்டயாவது போயிட்டு நம்ம ஃபீலிங் உண்மையாக சொன்னால் கூட அவங்க அவங்க நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்களான்ட்டு ஒரு பயமாக இருக்கு. இவங்க வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படி நினைக்கிறோம், ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அரிசிலாம் வந்துடும் மாமியார் வீட்டில இருந்து, நிலம்லாம் இருக்கு அது வந்துடும். ஆனா குடும்பம் பாப்பா பீசு அந்த மாதிரி இப்படிலாம் சொல்றீங்க, சாப்பாட்டு கஷ்டம் இல்ல மாமியார் வீட்டுல இருந்து வருது அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட அவ்வளோ டைரக்டர்ஸ் டைரக்டர்னு சொல்றீங்க. அப்ப டைரக்டர் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, உங்களோட நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்படி இருக்கும்போது யாருக்குமே மனசு வரல உங்களுக்கு? இல்லை, என்னோட ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு தான், அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல விரும்பலை. அவர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், குழந்தைக்கு பீஸ் கட்டணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அவர் ஏதோ இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன், அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன் இவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். ஒரு டைமுக்கு அப்புறம் எனக்கு கேட்கவே சங்கடமாக இருந்துச்சு, சரி நம்ம குழந்தைக்கு போயிட்டு நாம் எதுக்கு இன்னொருத்தவங்கிட்ட கேட்கணும் அப்படின்றதுனால நானே கொஞ்சம் ரெடி பண்ணி கடன் உடனே வாங்கி கட்டிட்டேன். இப்போது பாப்பா வந்து ப்ளஸ் டூ, அடுத்த வருஷம் காலேஜுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா காலேஜ் முடிக்கணும் அவள், அப்போ தான் அவளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்போ சினிமாவில் நீங்கள் முன்னாடி வந்து ஒரு பணம் சம்பாதிச்சிருப்பீங்கள, அது எதுவுமே இப்போ இல்லையா? இல்லை, எல்லாமே ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படி நம்ம வந்து கேமரா முன்னாடியே அழ தேவையில்லையே. இப்போ வந்து பல்வேறு கஷ்டங்கள், பட் ஆனால் எல்லா கஷ்டம் இப்போ நடிகர் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து பல்வேறு அந்த பழைய நடிகர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு வராங்க, வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் நிறைய உதவித்தொகையெல்லாம் தர்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடிகர் சங்கம் மூலமாக ட்ரை பண்ணீங்களா? இல்லைங்க, நான் கேட்டேன் அந்த மாதிரி இப்போ எதுவும் இல்லை, நடிகர் சங்கத்தில் பணமே இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போது ஹஸ்பண்ட் வந்து ஆறு மாதமாக ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம், கால் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட ஆம்புலன்ஸ் கூட காசு இல்லாமல் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மொத்தம் எத்தனை இழப்பு குடும்பத்தில்? குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இழப்பு இந்த ஒரு வருஷத்தில். போன மார்ச்சில், அதாவது லாஸ்ட் இயர் மார்ச்சிலேருந்து 2021லேருந்து 22 மார்ச் வரைக்குமே அஞ்சு இழப்பு. மாமா இறந்தாங்க, அக்கா இறந்தாங்க, எல்லாமே வந்து 3 மந்த்து 2 மந்த்து 10 டேஸு 2 மந்த்து அந்த மாதிரி இறந்துட்டாங்க. ஒரு ஒரு துக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே அடுத்த துக்கம், அதுலேருந்து வர முடியல. இது நம்ம யார்கிட்டயாவது சொன்னால் அவங்க ஏன் இந்த மாதிரி, ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த நிலைமையா இல்லை எல்லாருக்கும் அந்த நிலைமையான்னு தெரியல. நம்ம போய் யார்கிட்டயாவது ஷேர் பண்ண, அவங்க எதுக்கு நம்மளை வந்து யூஸ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்களே தவிர நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னு யாரும் நினைக்க மாட்டுறாங்க. அதனாலே வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து சூசைட் பண்ணுற ரீசனே வந்து இதனால தான். ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும் இல்லையா, அவங்களோட கஷ்டங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு உண்மையான ஒரு பர்சன் வேணும் அப்படின்றதுனால தான் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷேர் பண்ணுறவங்களும் அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. அவங்கள வந்து ஒரு 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 பெண்ணா வந்து பாக்குறது இல்ல. ஒரு காமெடி ஆக்ட்ரஸ் சோபனா கூட இறந்தாங்க, ஒரு சோபனாவும் இறந்தாங்க, அவங்களும் சூசைட் பண்ணி தான் இருந்தாங்க. ஆனா அவங்க ஏதோ உடம்பு முடியாம இறந்துட்டாங்க. காமெடி ஆக்ட்ரஸ்க்கு வாய்ப்பே தரது இல்லையா, முக்கியத்துவம் இல்லையான்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி சார் ஆகட்டும், செந்தில் சார் ஆகட்டும், இல்லை எஸ்எஸ் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து சரளா மேடம் வந்து கூடையே கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார், தேங்காய் சீனிவாசன்,
அவங்க தங்கவேல் சார் எல்லாருமே வந்து மனோரமா ஆட்சியை வந்து கூட்டிகிட்டே ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு மட்டும்தான் அவங்க கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணோன்னு நினைக்கிறாங்களே தவிர லேடிஸ் எல்லாருமே அப்படியே விட்டுடுறாங்க. எதனால் விட்டுடுறாங்க, என்ன ரீசன் எதுவுமே தெரியல. லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்கவுங்க வரும்போது என்ன நினச்சி வருவாங்க, நம்ம ஒரு ஆட்சியம்மா மாதிரி இருக்கணும், சரளாக்கா மாதிரி இருக்கணும், அப்படி தான் நினச்சி வராங்க. ஒரு படம் ரெண்டு படம் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்குள்ளே வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்ம அது பண்ணுறோம், நம்ம அப்போ நம்ம இந்த இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அந்த ஒரு படம் ரெண்டு படத்தோட அந்த லேடிஸை வந்து ஓரம் கட்டிடுறாங்க. அது என்ன ரீசன்னே தெரியல. சரளாக்காவோட முடிஞ்சிருச்சு, சரளாக்கா இடத்த வந்து இன்னும் யாரும் தொட முடியல. வராங்க ஆனால் இன்னும் யாரும் சரளா இருக்காங்க. நம்ம யார்கிட்டையும் போய் எதுக்கு கேட்கணும் அப்படின்றதுனால, ஏன்னா நம்ம போயிட்டு ஒன்றும் இல்லை, பீஸுக்கே ஒருத்தவங்க கிட்ட போய் நிற்கும்போது பீஸுக்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளோட கஷ்டங்களை போய் நம்ம எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும் கஷ்டங்கள். நம்ம ஆனால் நம்ம போய் கேட்டால் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம நம்மளை வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கஷ்டமாயிடும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாழறதா சாகிறதான்னு தெரியல. உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே நீ சொல்ல சொல்ல அழுதுகிட்டே இருக்கீங்க, அதனால் இந்த க்வெஸ்சன் கேட்கலாமா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் ஒரே ஒரு டவுட்டு தான், ஹஸ்பண்டு இறந்ததுக்கப்புறம் யாராவது உங்களுக்கு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க, ஏதாவது உதவி கேட்டு? இல்லை உதவி கேட்குறோம் இல்லை, சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி வந்தாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் சேர்ந்து வரல, தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் சேர்ந்து வந்தாங்க. நம்ம வந்து இப்போ தான் தெரியுது என்னோடய ஹஸ்பண்ட்றது வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயம் லேடிஸ்க்கு அப்படின்றது இப்போ தான் தெரியுது. யார் ஒருத்தருமே இருக்கும்போது நமக்கு தெரியாது, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என் ஹஸ்பண்ட் இருக்க வரைக்கும் அவர் நல்லா தான் பார்த்துட்டார், ஒரு சின்ன தப்பு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் டைரக்டர், அவர் வெளியூருக்கு போவார் வருவார், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. எங்கள் கூட வந்து கொஞ்ச நாள் இருப்பார், அதுக்கப்புறம் வெளியூரில் தான் சுற்றிட்டுருப்பார். ஆனால் வெளியூரில் சுற்றினாலும் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார், அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுவார். என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயந்தவங்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம யாரை நம்புறது, நம்ம ஐயோ நம்ம ஹஸ்பண்ட்க்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே இவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்ததெல்லாம் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டங்கள்லேருந்து வந்தோம், இப்போ வரைக்கும் யாருமே அது கஷ்டத்தை பார்த்து கூட வாய்ப்பு தரலையே. இல்லை இப்போ 7 மாதம்தான் ஆச்சு. இந்த நடுவில் ஒருத்தவங்க வந்து நமக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அது இதுன்னு சொன்னதுனால நானும் சரி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோமே, ஏன்னா சினிமாவில் தான் வந்து எல்லாருமே வந்து புது புது ஆட்கள் எடுக்கிறாங்க, நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது, சரி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து இப்போ தான் தெரியுது சினிமா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம், சினிமாக்குள்ளே வரக்கூடாது, அப்படி வந்துட்டேன்னா சினிமா விட்டு நம்ம போகக்கூடாது. எப்படி ஆச்சியம்மா சரளாக்காலாம் இருக்காங்களோ அதே மாதிரி சினிமானா சினிமாக்குள்ள மட்டும் இருந்தால் தான், அது வந்து காமெடி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி பெரிய ஹீரோயின்ஸாக இருந்தாலும் சரி ஒரு அங்கீகாரம், இவங்க வந்து நடிகைன்ட்டு ஒரு அங்கீகாரம் வந்துருச்சுன்னா ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிட்டு போகிறவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. சரி இதே லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க சினிமாக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பாக, எது எது எந்தெந்த இடத்துல இருந்தால் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களே அந்த இடம் வந்து நமக்கு சினிமா தான். அதனால இப்போ சினிமா வாய்ப்பு இல்லைன்னா கூட நிறைய டிவி சீரியல் வருது, வெப் சீரிஸ் வருது, ஏதாவது அதுக்கு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு வரணும், வெயிட் பண்ணுங்கள், கூப்பிட்றேன். இப்போது நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்ககிட்ட வந்து நான் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்கலாம், நீங்கள் என்ன சொல்வீங்க, ஐயோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிட்றேங்க்கா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் வந்தால் கண்டிப்பாக கூப்பிட்றாங்கக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்மளோட கேரக்டரே வந்தால் கூட வேறு ஒரு பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்ககிட்ட போய். நம்ம இப்போது சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போனால் கூட ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து இன்டர்வியூ தேவையில்லை, நம்ம மாட்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்டர்வியூ மாதிரி தான், இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான வேலை தான் அந்த வேலை தான், ஆனால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. இப்போது வெளியே எங்கேயும் போகிறத விட சினிமா பெஸ்ட்டு.
இது வாய்ப்புகள் கிடைச்சா கடவுளுக்கு நன்றி. இவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க, வாய்ப்புகள்னு வரல, பட் ஆனால் இருந்தாலும் சினிமாவுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளோ இதாக இருந்தாலும் இத்தனை வருஷம் சினிமா பயணம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் சந்தித்த மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் யாராக இருக்காங்களா? சிறந்த மனிதர்கள் இருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க இல்லையா. என்னடா தொந்தரவா போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க, ஐயோ இன்னும் என்னமா நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியல சிறந்த மனிதர்கள்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் விஷயத்திலே வந்து நான் பார்த்துட்டேன், ஹாஸ்பிட்டல்லே வந்து நான் அவ்வளோ பிளட்டுக்காக அலைஞ்சதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். சிறந்த மனிதர்கள்னு சொல்லியிருந்தா ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே. எனக்கு இப்போ யாருமே சிறந்த மனிதர்கள்னு சொல்லவே எனக்கு தெரியல. ஓகேக்கா, இப்போ வந்து நீங்கள் எப்போதுமே என்ன சொல்கிறது, சினிமா பயணத்தில் ரொம்ப ஜாலியான கேரக்டர், காமெடி கலாய்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன? ஏதோ இப்போ அழுதுட்ருக்கேனே, பாவமான கேரக்டர் தான். இப்படி தானே வெளியே இருந்து பார்க்குறவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க, இவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நாம் என்ன மாதிரி கேரக்டர்ன்ட்டு. ரொம்ப பாவமான கேரக்டர் நான் தான். ஏன்னா எனக்கு ஃபேமிலி சைடு இருந்தவங்க எல்லாருமே என்னை நம்பியே இருந்துட்டாங்க. இப்போது ஹஸ்பண்ட் நம்பி நான் இருந்தேன், இப்போ அவரும் போயாச்சு, எங்கள் சைடும் போயாச்சு. இப்போது நானே என் பொண்ணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் பொண்ணு மட்டும்தான்? ஆமாம். உங்கள் அப்பா அம்மா? அப்பாவும் இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் அம்மா வயசு ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அதான் எல்லாம் ஹஸ்பண்டோட அப்பா தான் இறந்து 3 மாதத்தில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா ஏஜ்டு பர்சன், 85 இயர்ஸ். நம்ம தான் பார்த்துக்குறோம். இப்போ அம்மா கூட இருக்காங்களா? இல்லை, அம்மா இப்போ தான் வந்து எங்கேயோ போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்க? ஆமாம். புரியல. ஏன்னா இந்த வீட்டில் அடுத்தடுத்து இது மாதிரி நடந்துட்டுருக்கே, நானும் உனக்கு பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க. அம்மாவும் தொலைஞ்சு போயிட்டாங்க? தொலைஞ்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்களா போலீஸில்? கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம். எனக்கு அவங்க லைஃப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அடிமேல அடிமேல அடியாக வாங்கிட்டு இருக்கீங்க. அதான் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக எனக்கு எனக்கு அடி மேலே அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த அடி அடி அடித்தது வந்து வலிக்குதுன்னு சொல்கிறது கூட யாரும் பக்கத்தில் இல்லை. ஏன்னா பாப்பாவும் என்னை விட ரொம்ப சின்ன, நான் அழுதனா அவள் கலங்கிடுவான்றதுனால அவளுக்காகவே ரொம்ப இறுக்கமாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தள்ளி வைப்போம், கண்டிப்பாக அது மாறும். ஏன்னா கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் உங்களோட பாஸ்ட் லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ ப்ரெசன்ட் தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், பாஸ்ட் லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமாம். ஏங்க பாஸ்ட் லைஃப் ரொம்ப கஷ்டமாக? இல்லை இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன்.